ஹே கைஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ப்ரான் தொக்கு செய்யலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம அடைச்சி டீ வச்சுட்டு வேணுங்கிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஆயில் ஊற்றுறோம். ஸோ ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெந்தயம் நல்லா பொரிஞ்ச வாட்டி இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கறி லீஃப்ஸ், போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ தொப்புங்கிறதுனால நிறைய எண்ணெய் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மாசமாக இருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. ஓகேங்க, இப்போது நல்லா வெங்காயம்லாம் வளர்ந்து பதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, தக்காளி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1-2 போட்டுக்கலாம் உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு ஸ்மால் டொமேட்டோஸ் 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் நல்லா செப்பரேட்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக போட்ட போதும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஐதர் வந்து நீங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் வந்து 1:1 டிஷ் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் சாம்பார் பொடி இருக்கிறதுனால நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஆனியன்ஸ் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம், இப்போது இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு தேவையான சால்ட்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மசாலாலாம் நல்லா வந்து ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டைம் டு இன்ட்ரடியூஸ் அவர் ஹீரோ ப்ரான். ஸோ ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரான் வந்து அதிலிருந்தே தண்ணி விடுங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஆட் பண்ணாதீங்க. ஸோ ப்ரான்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3-4 மினிட்ஸ் தான் குக்கிங் டைம். ஸோ இது வந்து லார்ஜ் ப்ரான்ஸ், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதனால் 3-4 மினிட்ஸ் இருந்தால் போதும். எந்த வாட்டரும் ஆட் பண்ணாதீங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து தொக்கு, ஸோ அது ஆயிலில் மட்டும்தான் இது ரெடி பண்ணும். அதனால் ப்ரான் தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணி, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆயிலே பண்ணிக்கிறதுனால இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸ் கூட இது செம காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ இந்த ப்ரான் மசாலாவை நீங்கள் இன்னுமே சூப்பர் ஸ்பைஸியாக ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட்ட பெப்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வந்து சூப்பராக இருக்குங்க. இல்லை நீங்கள் இந்த காரமே போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம்.